வணக்கம். இன்றைய வகுப்பு வந்து 10வது வகுப்பில் உள்ள தமிழ் பாடப்பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. பாடப்பகுதி வந்து நீதி வெண்பான் கொடுக்கப்பட்டிருக்கு. போட்டித் தேர்வு மாணவர்களுக்குரிய பகுதி. எனவே இதில் வந்து கொடுக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் உள்ள பகுதி தவிரவும் ஒரு மேற்கொண்டு சில செய்திகளை சேர்த்து இந்த வகுப்பில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறோம். இதில் வந்து தலைப்பு வந்து நீதி வெண்பான் சொன்னீங்களா. ஆசிரியர் பெயர் வந்து காப்ப செய்கு தம்பி பாவலர். இவருடைய பெயர் இவரை பற்றிய குறிப்புகளோடு சேர்த்து அவர் எழுதிய பாடலையும் பார்க்க போகிறோம். அதனால் தலைப்புகள் வந்து எப்படி இருக்குன்னா, கல்வியை போற்று என்ற தலைப்பு, சதாவதானம்னா என்ன, செய்குதம்பி பாவலர் பற்றிய குறிப்பு, அவருடைய பாடப்பகுதி நீதி வெண்பா. இதுதான் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிற செய்திகள். கல்வியை போற்று என்று ஒரு பத்தியில் உங்களுக்கு ஒரு பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு குறிப்பாக சொல்லியிருக்காங்க. என்னென்னா, கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். யார் வந்து ஒரு நல்ல கல்வியை கற்றிருக்காங்களோ அவர்கள் சொல்படி தான் இந்த அரசு என்று சொல்லப்படுகின்ற அரசினுடைய அமைப்பே வந்து நடைபெறும் என்பது தான் சங்க இலக்கியம் சொல்லுகின்ற ஒரு மிக முக்கியமான செய்தி. இதை கல்வி வந்து எவ்வளோ முக்கியம் என்பதை இலக்கியத்திலிருந்தே நாம் அறிய முடிகிறது. தோண்டும் அளவு ஊறுகின்ற நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது திருக்குறள். திருக்குறள் சொல்லுகின்ற ஒரு செய்தியும் கூட அதுவே தான். என்னன்னா, எவ்வளோ தூரம் நம்ம ஒரு ஊருணி என்று சொல்லப்படுகின்ற ஒரு மண்ணுக்கு அடியில் உள்ள நீர் இருக்கும், அதை வந்து ஊறிக்கிட்டே இருக்கும், ஊறிக்கிட்டே இருந்தால் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல நீ எவ்வளோ தூரம் தோண்டி தோண்டி மண் எடுத்து எடுத்து பார்க்குறீங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு தண்ணி கிடைக்கும். அதுபோல நீ எவ்வளோ தூரம் நூல்களை கற்றுக்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு நமக்கு தேவையான அறிவு சுரக்கும் என்றால், அது எப்படி நீர் சுரப்பது போல அறிவு சுரக்கும் என்ற ஓமையோடு சொல்லப்பட்ட திருக்குறள் செய்தியை சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து, கல்வியை போற்றுவதை புறநானூற்று காலத்திலிருந்து தற்காலம் வரை தொடர்கின்றனர் தமிழர். ஆக சங்க இலக்கியத்தில் ஒரு நூல் தான் புறநானூறு. எனவே அந்த இலக்கியத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் கல்வியை போற்றுவது மிக முக்கியமான நம்முடைய பண்பாக இருக்கிறது. அதை அடுத்ததாக, பூக்களை நாடி சென்று தேன் பருகும் வண்டுகளைப் போல நூல்களை நாடி சென்று அறிவு பெற வேண்டும். நாடுதல் என்ன, தேடி போறது. பூக்களை தேடி தேடி அந்த தேனை உண்ணுகின்ற வண்டுகளைப் போல நாம் நூல்கள் எங்கெல்லாம் சிறந்த நூல்கள் இருக்கோ அதை தேடி தேடி நாம் அந்த புத்தகங்களை தேடி சென்று நாம் பெற்று கொள்வது அறிவாகும் என்று ஒரு கல்வியினுடைய ஒரு இன்றிமையை பற்றி ஒரு முக்கியமான ஒரு செய்தியினுடன் உங்களுடைய பாடப்பகுதி தொடங்குகிறது. நூல் வெளி என்ற சொல்றதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த நூலை பற்றி ஒரு குறிப்பை வந்து சொல்வாங்க. ஆசிரியர் பெயரோட சேர்த்து ஒரு பத்தியில கொடுப்பாங்க. சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் செய்குதம்பி பாவலர். அவர் வந்து 1874 1950 வரைக்கும் வாழ்ந்தவர். அவர் சிறந்த கலையில் சிறந்த ஒரு கலைஞராக இருந்தார். அவருடைய ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்ற ஊர். 15 வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றார். 15 வயது ஆகும்போதே பாடல்லாம் எழுத ஆரம்பித்து விட்டார். பிறகு பிற்காலத்தில் வந்து சீரா புராணம் என்று சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான இஸ்லாமிய காப்பியத்துக்கு உரை எழுதியிருக்கிறார். பாடலுக்கான பொருள் எழுதியிருக்கிறார். அந்தளவுக்கு மிகவும் தேர்ந்த புலமை உடைய ஒருவர். அது மட்டுமல்ல, பல்வேறு நூல்களை அவர் எழுதியிருக்கிறாரு. 1907 மார்ச் 10ஆம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர்கள் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டியதனால் இவருக்கு சதாவதானி என்ற பாராட்டும் கிடைத்தது. அதாவது ஒரே நேரத்தில் 100 செயல்களை செய்வார். அதை பற்றி விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். இவர் நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடி என்ற இவர் பிறந்த ஊரில் மணி மண்டபம் இவர் பெயரில் எழும்பப்பட்டிருக்கிறது. பள்ளியும் என்பது அவர் படித்த பள்ளியும் கூட இவர் பெயரால் இயங்குகிறது. இவரது அனைத்து நூல்களும் நாட்குடமையாக்கப்பட்டுள்ளது என்பதாக பொது நூலாக உருவாக்கப்பட்டுள்ளது என்பது இவருக்காக அரசு கொடுத்த சிறப்பு செய்திகளாக நாம் பார்க்க முடிகிறது. சதாவதானம்னா என்ன, ஒரு சிறந்த கலையில வல்லவர்னு சொன்னோம்ல, அப்படின்னா சதம்னா 100 என்று பொருள். ஒருவரது புலமையும் நினைவாற்றலையும் நுண் அறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படுகின்ற 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தலே சதாவதானம். இன்னும் கூட விரிவாக சொல்ல போறோம். என்னன்னா, ஒரே நேரத்தில் 100 செயல்களை செய்வார். 100 வேலைகளை ஒரே நேரத்தில் பார்க்கறதுனால இவருக்கு பெயர் சதாவதானி என்று பெயராக அமைந்தது. இப்போ இவரை பற்றி இவர் என்ன அந்த 100 செயல்கள் செய்யறாருன்ற பற்றி ஒரு குறிப்பு பார்க்க போறோம். சங்க பாடலின் ஏதாவது இந்த பகுதியிலேருந்து உங்களுக்கு ஒரு 3 பத்திக்கான செய்தி வந்து நம்ம நானாக தேடி எடுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பகுதி தான் இது. உங்களுக்கு பாடப்பகுதியில் நேரடியாக பாடலும் பொருளும் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சங்க பாடலின் ஏதோ ஒரு வரியை சொன்னால் போதும் அவரை முழுமையாக பாடி முடிப்பார். அதாவது சங்க இலக்கிய பாடல்கள் வந்து மொத்தம் 18 நூல்கள் இருக்கு. 18 நூல்களில் ஏகப்பட்ட பாடல்கள் இருக்கு. அதில் ஏதாவது ஒரு பாடலுடைய ஏதாவது ஒரு வரியை சொன்னோம்னா இவர் முழுமையான அந்த பாடல் அமைப்பே பாடிடுவார். அதுக்கடுத்து, 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏதாவது ஒரு ஆண்டு மாதம் நாள் இதை ஏதாவது சொன்னோம்னா அடுத்த நொடியில் அந்த கிழமையை அவர் சரியாக சொல்லிடுவார். அதாவது
ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால ரொம்ப பழமையான ஒரு ஆண்டில் உள்ள ஒரு நாள் எல்லாத்தையுமே சொன்னோம்னா மாதம் எந்த ஆண்டு எந்த மாதம் எந்த நாள்னு சொன்னால் அதற்கான கிழமை என்ன என்பதை மிக துல்லியமாக சொல்லக்கூடிய ஆற்றல் உடையவர். பிறகு அதிசயிக்கக்கூடிய சாதனை தமிழர் இவர். அவருக்கு தபால் தலை வெளியிட்டு கௌரவித்திருக்கிறது மத்திய அரசு. இவர் வந்து இவருடைய சிறப்புகளை எல்லாம் பாராட்டி அரசு வந்து இவருக்காக தபால் தலையவே இவருடைய புகைப்படத்தோடு கூடிய தபால் தலையை வெளியிட்டு அவருக்கு சிறப்பு செய்திருக்கிறது என்பது இவரை பற்றி மேலும் சில குறிப்பு செய்திகள். அடுத்தடுத்து பெரிய எண்களை வரிசையாக சொன்னால் இன்னும் அவருடைய திறமைகள்ல இன்னும் சிலவற்றை சொல்றாங்க. பெரிய எண்களை வரிசையாக சொல்லி கூட்டுத்தொகை பெருக்குத்தொகைகளை உடனே சொல்வது. பெரிய லா பெரிய டிஜிட்ஸ்ன்னு சொல்றோம், இலக்கங்கள், அதாவது 1, 2, 3, 4 5, 6 இலக்கங்களா சேர்த்து அதனால மொத்தமா கூட்டினா என்ன வரும்னு கேட்டா அவர் சொல்வார். அதோட பெருக்கி சொன்னா என்ன விடைன்னு சொல்லுங்கன்னா அதையும் சொல்வார். அதுக்கு அடுத்து அந்த 100 வேலைகளை ஒரே நேரத்துல செய்கின்ற அந்த கலையில என்னெல்லாம் செய்வார்னா, ஒரு முதல் பகுதியில ஒரு சொட்டு நீரை கொடுப்பாங்க. அந்த நீரை என்ன எதுல இருந்து கொடுக்கப்பட்டது அந்த நீர்னு சொல்லி எந்த பகுதியில இருந்து இந்த நீர் கொண்டு வரப்பட்டது என் செய்தி அவர் கடைசியில் சொல்வார். 100 வேலைகளையும் செய்து முடிக்கும் போது அதை சொல்லி முடிப்பார். அதுக்கடுத்து நிகழ்ச்சியினுடைய இடையில் தன் மீது வீசப்பட்ட நெல்மணி பட்டாணி கற்கள் எத்தனை எத்தனை என்று கணக்கு சொல்வார். அதாவது இவர் வந்து ஒன்று எழுத சொல்வார், எழுதுவார், அதுக்கப்புறம் பாடல் பாடுறது, பாடலுக்கான கேள்விகளுக்கு விடை சொல்றது, எண்களுக்கான பதில் சொல்றது, எல்லாம் ஒரே நேரத்தில் நடந்துட்டு இருக்கும். அதுக்கு நடுவு நடுவில் யாராவது அவர் மேல கல்லையோ மணிகளையோ வீசுவாங்க. அது வந்து எத்தனை முறை எத்தனை இடத்துல இருந்து வீசப்பட்டது என்ற நம்பரை சேர்த்தே சொல்வார். அப்போ நம்மளால ஒரு வேலையுமே ஒரு முழுமையான கவனத்தோட ஒரு பாடத்தையும் நம்ம முழுமையாக கேட்க கூட முடிவதில்லை, படிக்கும் போதும் படிக்க முடியல. ஆனால் நம்ம தாண்டி இவர் வந்து 100 வேலைகளை ஒரே நேரத்தில் செய்கிறார் என்போது அவர்களுடைய முழுமையான கவனம் எவ்வளவு துண்ணியமான கவனமோடு அவர் செஞ்சிருக்காரு, அவருடைய ஆற்றல் எவ்வளவு பெருசு என்பதை விளக்கும் பகுதியாக அவருடைய ஆற்றல் பற்றி ஒரு சான்றுகளோடு சேர்த்து இவங்க சொல்றாங்க. அந்த பகுதி உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கு. இப்படி 8 விஷயங்கள் நினைவில் வச்சு சொன்னால் அது பேர் அஷ்டாவதானி. அஷ்டம்னா 8, அவதானித்தல் தான் சொல்றது. அவதானம் அவதானிக்கிறது அப்படின்னா நான் இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றோம்ல, அந்த மாதிரி 8 விஷயங்களே சொன்னால் அது அஷ்டாவதானி. 10 சொன்னா தசம்னா 10 தசாவதானின்னு பேரு. இவர் 100 விஷயங்கள் நினைவில் வச்சு ஒரே மூச்சில் திரும்ப சொல்லக்கூடியவர் என்பதனால் இவருக்கு சதாவதானி என்று இவருக்கு பெயர் இடம்பெற்றது. அப்புறம் ஒரு சான்று வந்து நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன், என்னன்னா ஸ்லேடை பாடும் ஆற்றல் அப்படின்னா, ஸ்லேடைன்னா ஒரு சொல்லுக்கு 2 விதமான பொருள் சொல்றது பேர் ஸ்லேடைன்னு பொருள். பொதுவா இவர் வந்து ஸ்லேடையாக பாடக்கூடிய ஆற்றல் மிக்கவர். கவிஞர்களே பல பேர் பலவிதமாக இருப்பாங்க. அதாவது நினைத்த உடனே பாடக்கூடிய கவிஞர்கள் இருப்பாங்க, பாடல் வரிகளை கொடுத்தா எழுதக்கூடிய ஆற்றல் மிக்க கவிஞர்கள் இருப்பாங்க, ஒரு தொடரை வச்சுட்டு முழுமையான பாடல் எழுதுறவங்க இருப்பாங்க, மரபு கவிதை எழுதுவாங்க, புதுக்கவிதை எழுதுவாங்க, பல்வேறு கவிஞர்கள் வகை வகையாக இருக்காங்க. அதில் இவர் சிலேடையாக பாடக்கூடிய ஆற்றல் மிக்கவர். இவர் வந்து உதாரணமாக இவர் பாடிய பாடல் வந்து சிறமாறுடையான்னு அவர் தொடங்குகின்ற ஒரு பாடலை பாடுறார். அந்த பாடலில் ஒரு சொல்லுக்கு நான் வந்து என்னென்ன பொருள் இருக்குங்கிறத இவர் எத்தனை பொருள் பட அந்த பாடலை எழுதியிருக்காருன்றதுக்காக ஒரு பகுதி மட்டும் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். 5 பொருள்களை இந்த சிலேடையில் வளர்க்குறார் இவர். சிறமாறுடையான் அப்படின்னு சொன்னால் சிரம்னா முதல் தலைன்னு நான் நினைவில் வச்சுக்கணும். இப்போ சிரத்தில் கங்கை ஆற்றை உடையவன் என்பதனால் சிவபெருமானை குறிக்க முடியாக அவர் எழுதுகிறார். சிரம்னா தலை, தலையில் அவருக்கு சிவனுக்கு தலையில கங்கை ஆறு இருக்கும். அடுத்தது சிரமாறு உடையான்னு சொன்னா அந்த இம் எடுத்துருங்க, இம்மை எடுத்துட்டு பார்க்கணும். சிரமாறு உடையான் பிழையில விழுந்திருக்கு. சிரமாறு உடையான்னா இயல்புக்கு மாறுபட்ட சிரத்தை உடைய கணபதி. ஆனால் சிரம்னா இங்க வந்து இல்லை சேர்த்தும் வச்சுக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை, பிழை ஒன்றும் இல்லை. சிரம் மாறு உடையான் அப்படின்னா சிரம்னா தலை, மாறுனா தலை வந்து மாறி இருக்கக்கூடியது. யாருக்கு கணபதி என்று சொல்லப்படுகின்ற விநாயகருக்கு தலை வேற மாதிரி இருக்கும்ல, எனவே இயல்புக்கு மாறுபட்ட சிரம் என்ற தலையை உடையவன் கணபதி. அடுத்தது சிரம் ஆறு உடையான், 6 தலைகளை உடையவன். சிரம்னா தலைன்னு சொன்னோம்ல, 6 தலைகளை உடையவன் முருகப்பெருமான். அடுத்தது சிரம் ஆறு உடையான்னு சொன்னா, ஆறுனா இங்கே நதின்ற பொருள்ல, திருவரங்கத்தில் தலைபாகமானது காவிரியாறுவோட பள்ளி கொண்ட திருமால். திருமால் வந்து ஒரு படுத்த கோலத்துல தான் இருப்பாரு இல்லையா, நிக்கிற கோலத்துலயும் இருப்பாரு, சில இடங்களில் படுத்த கோலத்துல இருப்பாரு திருவரங்கத்துல. அப்போ அவருடைய தலைப்பகுதியில வந்து காவிரியாறு ஓடுதான், அதனால சிரத்தில் ஆறு உடையவனாக அவர் இருக்கிறார் திருமால்னு சொல்றாரு. அடுத்தது ஆறுனா வழின்னு அர்த்தம், நல்ல வழிகளை காட்டுறது. சிரம்னா தலை, தலையில சிரம்னாவே தலைன்னு சொல்றோம்ல, அப்ப தலையை தலையாய நல் வழிகளை உடையவன் என்று சொல்லி அல்லாஹ் வந்து தன் தலையாய் நல்ல சிறந்த வழிகளை நமக்கு காட்டியவன் என்ற பொருள் அவர் சொல்றார். ஏன்னா 5 பொருள்களை சிலையடையால் விளக்கக்கூடிய ஆற்றலை உடையவராக அவர் இருந்தார்.
அடுத்து உங்களுடைய பகுதிக்கு வந்துடுறோம். பாடல், அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையா இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று அப்படின்னு சொன்னா, கல்வியினுடைய சிறப்பு சொல்றாங்க. எப்படின்னா, அருளை பெருக்க வேண்டும். பெருக்குவது எது? இந்த கல்வி அருளை பெருக்கி தரும், அறிவை சீராக்கும். நல்ல சிறந்த அறிவு என்பது, அறிவு வந்து இப்படித்தான் இருக்கணும் என்று வழிப்படுத்தி சிறந்த அறிவாக உருவாக்கி தருவது இந்த கல்வி. மயக்கம் அகற்றி, மருளை அகற்றினா மயக்கத்தை நீக்கிவிடும். என்ன இதுவா அதுவா என்ற குழப்பத்தை நன்கு நுட்பமாக படிக்கும்போது இந்த கல்வி அந்த மயக்கத்தை நீக்கிவிடும். மதிக்கும் தெருளை அறுத்துவதும், மதிக்கும் மதினா அறிவுன்னு அர்த்தம், தெருள்னா தெளிவுன்னு அர்த்தம், அறிவுக்கு தெளிவை தரும். அறுத்துவது என்றால் அழிக்கும் அப்படின்னு, அறுத்துனா ஊட்டுதல் அப்படின்னு அர்த்தம். இங்க வந்து கொடுக்கும் எது? அறிவுக்கு நல்ல தெளிவை கொடுக்கும். ஆவிக்கு அருந்துணையா, ஆவினா உயிருக்கு, ஆவினா உயிர், உயிருக்கு அரிய துணையாக, ஆவிக்கு அருந்துணை அரிய துணையாக இருக்கும். இருந்து இன்பம் சேர்ப்பது, இன்பம் பொருத்துவது என்றால் கொடுப்பது, கல்வி என்றே போற்று, கல்வியாக இருக்கும். எனவே அதை போற்றுன்னு சொல்றாரு, அதனை போற்றி நாம் கற்க வேண்டும். அருளை வந்து பெருக்கி அறிவை வந்து, அது அருள் நிறைய நம்மளுக்கு அருளை கொடுக்கும், நிறைய தரும். அறிவை வந்து சிறிய சிறந்த அறிவை கொடுக்கும், மயக்கத்தை நீக்கும், அறிவுக்கு தெளிவை தரும், உயிருக்கு அரிய துணையாக இருக்கக்கூடிய இன்பத்தையே நமக்கு கொடுப்பது இந்த கல்வி. எனவே அதனை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற பகுதியோடு உங்களுடைய நீதி வெண்பா என்ற இந்த பகுதி இடம்பெறுகிறது. தொடர்ந்து நீங்க படிச்சு கேட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு எழுதுங்க.